சமூக வாழ்க்கை பொறுப்பினை துறக்கிறேன் என்ற தலைப்பில் ஆசானுடனான ஒரு உரையாடல். உடன் உரையாடுபவர் குரு சரவணன். அனைவருக்கும் வணக்கம். செம்மை என்ற கருத்தை உள்வாங்கி அதனை வாழ்வியலாய் அமைத்துக் கொண்டிருப்போர் பலர், குறிப்பாக சொல்லப்போனால் எண்ணற்றோர். அதேவேளை செம்மை என்பது செம்மை சமூகம் என்ற கட்டமைப்பு அல்லது ஒரு அமைப்பாக இல்லை, அவ்வாறு இருக்கக்கூடாது என்று ஆசான் பல உரைகளிலும் பல தனிப்பட்ட உரையாடல்களிலும் கூறியிருக்கிறார். இப்பொழுது செம்மை சமூகம் என்பது ஒரு கட்டமைப்பாக புரிந்து கொள்ளப்படுவது, அவ்வாறான நடைமுறைகள் செயல்பாடுகள் ஒரு முடிவுக்கு வருகின்றன என்று கூறுகிறார் ஆசான் அவர்கள். இந்த செவி உரையாடலில் இது குறித்து அவரிடமே உரையாடுகிறோம். வணக்கம் செந்தில். சரவணன் வணக்கம். இந்த செவியை உள்வாங்கும் அனைவருக்கும் வணக்கம். செம்மை என்பது ஒரு சமூகம் அல்லது கட்டமைப்பு என்று புரிந்து கொள்ளப்படக்கூடாது. அதேவேளை செம்மையின் நடைமுறைகளோ செயல்பாடுகளோ அவ்வாறான தோற்றத்தை ஏற்படுத்துமாயின் அவற்றை அவை முற்றுப்பெறுகின்றன அல்லது ஒரு முடிவுக்கு வருகின்றன என்று கூறுகிறீர்கள். அது ஏன்? செம்மை சமூகம் என்ற ஒரு கருத்து எனக்கு மிகவும் விருப்பமானது. அதன் மீது எனக்கு ஒரு ஆழ்ந்த பற்று இருந்தது என்று கூட கூறலாம். அதன் உள்ளீடு, அதாவது அந்த செம்மை சமூகம் என்பது என்ன, ஒரு கூட்டு வாழ்க்கைக்கான ஒரு கருத்து. அந்த சமூகத்தின் உள்ளீடாகிய கூட்டு வாழ்க்கையை பற்றி எனக்கு பல கருத்துகள் கொள்கைகள் உள்ளன. அவற்றையெல்லாம் நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன், உரையாற்றியிருக்கிறேன். இப்போ இத்தனை ஆண்டுகள், அதாவது ஏறத்தாழ ஒரு 11 ஆண்டுகள் இந்த இரண்டு கருத்துக்களையும் முன்வைத்து என்னென்ன சூழலில் நிகழ்ந்திருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது, இந்த செம்மை சமூகம் மற்றும் கூட்டு வாழ்க்கை ஆகிய கருத்துகள் இந்த சூழலோடு பொருந்தவே இல்லை என்பது எனக்கு தெள்ள தெளிவாக புரிகின்றது. நான் ஒரு கருத்து முன்வைக்கிறேன், அந்த கருத்து இந்த சூழலுக்கு பொருத்தமற்றது என்பதனை நான் கற்றுக்கொண்டேன். அது இதுதான் 11 ஆண்டு காலத்தில் நான் புரிந்து கொண்டது. இதுதான் கடந்த சில மாதங்களாகவே ஏறத்தாழ ஒரு 1.5 ஆண்டு என்று கூறலாம், ஒரு 1.5 ஆண்டு காலமாகவே எனக்கு இந்த வருத்தம் எழத் தொடங்கிவிட்டது. அதாவது கூட்டு வாழ்க்கை பற்றிய உரையாடல்கள் இங்கு மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன, அல்லது அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்கிறார்கள். அது பல அதிகார மையங்கள் உருவாக தொடங்குகின்றன என்று என்பதனையெல்லாம் நான் பார்த்தேன். இயன்றவரை அவற்றை பற்றி உரையாடி பார்த்தேன். சிலரை வழிநடத்தி பார்த்தேன். மிகச்சில வேளைகளில் சிறிதளவு கோபப்பட்டு பார்த்தேன். ஆனால் அந்த போக்கு வளர்ந்து விட்டதே அன்றி அது கொஞ்சம் கூட தனியவில்லை. அதாவது கூட்டு வாழ்க்கை என்பதை பற்றி எவ்வளவுதான் விளக்கினாலும் ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய சில அகந்தை நிலைகளுக்காக ஒரு இந்த கருத்து பயன்படுகிறது என்பது தான் நான் புரிந்து கொண்டது, கற்றுக்கொண்டது என்று கூட கொள்ளுங்க. சமூகத்துக்கு சிலவற்றை நான் கற்றுக் கொடுக்கிறேன். இந்த சமூகம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த கல்வி தான் இந்த முடிவை எடுக்க வைத்திருக்கிறது. இது தனிப்பட்ட மனிதர்கள் இப்பொழுதைக்கு இந்த கூட்டு வாழ்க்கைக்கும் அல்லது சமூக வாழ்க்கைக்கும் வர மாட்டார்கள் என்பது தெளிவாக புரிந்த பிறகு
இதில் என்னால் எப்படி ஈடுபடையல்? ஒரு பொருத்தமற்ற ஒன்றையெல்லாம் சொல்லி கொடுக்க கூட சொல்லிக் கொடுக்கவோ அது யார் மீது திணிக்கவோ கூடாது. ஆகவே தான் செம்மை சமூகம் என்ற கருத்து முன்னெடுப்பு, கூட்டு வாழ்க்கை எனும் கருத்து முன்னெடுப்பு ஆகிய இரண்டும் இந்த செவ்வியை நான் வெளியிடும் இந்த நொடியிலிருந்து கைவிடப்படுகின்றன. அப்படி எந்த முன்னெடுப்பும் இனி இருக்காது. இனி செம்மை சமூகம் என்ற பெயரில் எந்த ஒரு செயல் திட்டமும் இருக்காது. கூட்டு வாழ்க்கை என்ற கருத்தை நான் சமூகத்துக்கு கற்பித்தல் என்பதனை தவிர நடைமுறையில் எதனையுமே செய்ய மாட்டேன், அதனை நான் கைவிடுகிறேன். அதனை அறிவிப்பதற்காக தான் இந்த செவ்வி. ஒரு காலம் ஆகும் என்று கருதுகிறேன். ஒரு வேளை காலம் ஆன பிறகும் புரிந்து கொள்ளாமல் போகலாம். அது அவரவருடைய அவரவருடைய அறிவு உணர்ச்சி அல்லது அவருடைய வாழ்க்கை பற்றிய புரிதல், இது தேவைப்படவில்லை. அது இங்கு தேவையில்லை, பொருந்தவில்லை என்னும் பொழுது அதனை நான் ஏன் முன்வைக்க வேண்டும்? நான் கைவிடு அவற்றை நான் கைவிடுகிறேன். இனி செம்மை சமூகம் என்ற பெயரில் யாரும் யாருடனும் உறவாடுவதற்கு நான் பொறுப்பல்ல. கூட்டு வாழ்க்கை என்ற பெயரில் யாரும் யாருடனும் உறவாடுவதற்கு நான் பொறுப்பல்ல. இனி எந்த உறவு, நான் ஒருவர் இருவர் அல்ல, என்னை தவிர இரண்டாவது மனிதராக யார் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட உறவுகளுக்கு நான் எவ்வகையிலும் பொறுப்பு அல்ல, பொறுப்பல்ல. அது அவரவருடைய பொறுப்பு. எவற்றையும் என்னிடம் கேட்க வேண்டியதில்லை, எவற்றையும் என்னிடம் எடுத்து வர வேண்டியதும் இல்லை. எடுத்து வந்தால் நான் அவற்றுக்கு செவிசாய்க்கப் போவதும் இல்லை. அதுதான் இந்த செவ்வி வழியாக நம்மை பின்பற்றும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. இது ஒரு அறிவிப்பு எனக்கு. அப்படி நீ கூட்டு வாழ்க்கை என்ற அடிப்படையில் யாருடனும் எனக்கு உறவு இல்லை. அது தனிப்பட்ட முறையில் நான் யாருடனும் உறவாடலாம், அவரவரும் யாருடனும் உறவாடி கொள்ளலாம். என் உறவுகளுக்கு நான் பொறுப்பு, அவரவருடைய உறவாடல்களுக்கு அவரவர் பொறுப்பு. செம்மை எவ்வகையிலும் எந்த தனிப்பட்ட உறவாடலுக்கும் பொறுப்பு ஏற்காது. இதுதான் அறிவிப்பு. செம்மை கருத்துக்கள் அவற்றை உள்வாங்கி பலர் ஊர் திரும்புதல், செம்மை கருத்துக்களை பின்பற்றி வாழ்வியலை அமைத்துக் கொள்ளுதல் என்பது சமீபமாக எண்ணிக்கையில் மிகுந்து பலர் கூட்டம் கூட்டமாய் வருவதை பார்க்கிறோம். இந்த சூழலில் அவர்களுக்கான அரவணைப்பு அல்லது அவர்களுக்கான வழிகாட்டுதல் என்ன வடிவில் இருக்கும்? இந்த ஊர் திரும்புதலுக்கான வழிகாட்டலுக்கு என்று ஆற்றுப்படை எனும் செயல் திட்டம் இருக்கிறது. ஆற்றுப்படையின் கிளை மற்றும் துணை செயல் திட்டங்கள் பல இருக்கின்றன. அதாவது தொழில் கற்றுத்தருதல், பயிற்சிகள் அளித்தல் ஆகிய பல செயல் திட்டங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் செயல் திட்டங்களாக தொடரும், முன்னைவிட கூடுதல் விரைவுடனும் நேர்த்தியுடனும் அவை இருக்கும். அந்த செயல் திட்டம் பொதுவாக செம்மையின் செயல் திட்டங்கள் இருக்கும். அதாவது ஒரு ஆற்றுப்படை, உணாக்காப்பு போன்ற செயல் திட்டங்கள் தொடர்ந்து நிகழும். இன்னும் முன்னைவிட கூடுதலான நேர்த்தியுடனும் விரைவுடனும் நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த இந்த சமூக கட்டமைப்பு, கூட்டு வாழ்க்கை என்ற கருத்துக்காக நாம் கொடுக்கும் உணர்ச்சி விலை இருக்கிறதே, அந்த விலை இனி இருக்கு, அது இனி இருக்காது எனும்போது உருப்படியான பல செயல் திட்டங்களில் ஈடுபடுவதற்கு இனி கதவுகள் அகலமாக திறக்கின்றன. ஆகவே ஊர் திரும்ப விளைவோருக்கு நாம் அவர்கள் வழிகாட்டுதலும் அவர்களை ஆற்றுப்படுதலும் ஒரு செயல் திட்டமாக சிறப்புற நிகழும். அதுல எந்த மாற்றமும் இருக்க போவதில்லை. செம்மை செயல் திட்டங்கள் அல்லது நடைமுறைகள் ஏதாவது உங்களுக்கு இந்த சமூக கட்டமைப்பு அல்லது கூட்டு வாழ்க்கை குறித்தான செயல்பாடுகளையோ நடைமுறைகளையோ நாம் தற்போது வைத்துக் கொண்டிருப்பதை ஏதேனும் கைவிட வேண்டியிருக்கும் அல்லது கைவிடப்படும் நடைமுறைகளோ செயல்பாடுகளோ ஏதேனும் இருப்பதாக நினைக்கிறீர்களா?
புரிந்து கொள்வதற்காக. செயல் திட்டமாக கூற வேண்டும் என்றால் உறவு நிதி. இது உறவு நிதி என்பது நமக்கு தனிப்பட்ட முறையில் வந்த நிதி, மிகுதியான நிதி, நம்மோடு இருப்பவர்களுக்கு வந்த மிகுதியான நிதியை அவர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நம்மிடம் கொடுத்தார்கள். அதனைத்தான் நாம் தனிப்பட்ட முறையில் எனக்கும் வேண்டாம் உங்களுக்கும் வேண்டாம் எனும் பொழுது, இது ஒரு செம்மை கூட்டு வாழ்க்கையில் இருக்கும் ஈடுபட விரும்பும் உறவுகளுக்கு தொழில் தொடங்குவதற்கு இது இருக்கட்டும் என்று ஒதுக்கணும். இனி அது தேவையில்லை, அந்த கூட்டு வாழ்க்கையே என்ற கருத்தை முன்னெடுப்பு கருத்தை கைவிட முடியாது. அந்த முன்னெடுப்பு கைவிடப்படுகிறது எனும்போது உறவு நிதிக்கு ஒரு அந்த செயல் திட்டம் இனி இருக்காது, அவ்வளவுதான். அது போன்ற ஒரு சில இருக்கலாம், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதுதான், அந்த நிதி அவரவருக்கு திருப்பி வழங்கப்படும். அதை அவர்கள் வேறு ஏதேனும் செயல் திட்டத்துக்கு கொடுத்தால் அது அந்த குறிப்பிட்ட செயல் திட்டத்துக்கு செல்லும். அது இனி இந்த தனிப்பட்ட யாருடைய வாழ்க்கைக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்வது அல்லது அந்த பொறுப்பை பலரோடு பகிர்ந்து கொள்ளும்படி வலியுறுத்துவது, வழிகாட்டுவது ஆகிய எந்த செயல்பாடும் இனி என்னிடமிருந்து இருக்காது. இந்த கூட்டு வாழ்க்கை சமூகம் ஆகிய இந்த வார்த்தைகள் ஓரளவு அறிந்தவரை புழக்கத்தில் இருக்கின்றன. நடைமுறைகளிலும் செயல்பாட்டிலும் கூட்டு வாழ்க்கையை வலியுறுத்துவது, இதை ஒரு கட்டமைப்பாக, சமூக கட்டமைப்பாக வலியுறுத்துவது போன்ற நடைமுறைகளும், செம்மையில் உள்ள செயல்பாடுகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்படிப்பட்ட கருத்தை உருவாக்காது என்ற அளவில் நான் புரிந்து கொள்கிறேன். மற்றபடி இறையில் துவங்கி வாழ்வியல் என்ற படிநிலை வரைக்கும் செம்மையின் கருத்துக்களையும் உங்களது கருத்துக்களையும் பின்பற்றி வருவோருக்கான அரவணைப்பில் எந்த மாறுபாடும் எந்த மாற்றமும் இல்லை என்பதும் புரிகிறது. இதில் நீங்கள் சொல்வது சரியானது சரவணன். அதாவது ஒரு தனி மனிதனாக என்னுடைய விடுதலை எவற்றை நோக்கி என்னை வழி நடத்துகிறதோ அவற்றை நோக்கி செல்வதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஒரு ஆசான் என்ற தொழில் எனக்கும் என்னிடம் கற்க வருபவர்களுக்குமான ஒரு உறவை ஏற்படுத்துகிறது, ஆசான் மாணக்கர் உறவு. அந்த உறவில் நான் இன்னும் கூடுதலாக ஈடுபட விரும்புகிறேன். எனக்கு நிறைவளிக்கும் பணி என்பது அதுதான். ஊர் திரும்புவோருக்கான வழிகாட்டலை வழங்கும் ஆற்றுப்படை எனக்கு நிறைய வாழ்நாளுடைய எனக்கு வழங்கப்பட்ட பணி அது. இந்த இரண்டும் என்னுடைய அடிப்படைகள். இந்த இரண்டிலும் நான் கூடுதல் விடுதலையுடன் வினையாற்ற முடியும். அடுத்ததாக சீர் உணவு என்பது ஒரு செயல் திட்டம், அது அரவணைக்கும் செயல் திட்டம். அது செம்மை சமூகம் என்ற கட்டமைப்பு ஒரு கட்டமைப்பு முன்னெடுத்ததாக இருந்தது, இனி அப்படி இருக்காது. தனி மனிதனாக நான் முன்னெடுக்கிறேன், விரும்புவோர் இணையலாம், விரும்பாதோர் விலகலாம், அவ்வளோதான். அது அப்படி இருக்கும். ஒருவேளை இன்னொரு தனி மனிதரோடு இணைந்து நான் இப்படி செய்ய வேண்டியதில்லை என்று யாராவது கருதினால் அவர்கள் விலகலாம், அந்த செயல் திட்டத்தை அப்படியே நிறுத்திவிட்டு போகலாம், அதெல்லாம் ஒரு சிக்கல் கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனிதனாக எனக்கு இறைவனால் மனிதர்கள் வழியாக வழங்கப்படும் கருத்துக்களை நான் முன்னைவிட கூடுதலாக பகிர்ந்து கொள்வேன். ஒரு தனிப்பட்ட மனிதனாக எனக்கு அம்மையும் அப்பனும் மனிதர்கள் வழியாக வழங்கும் பொருள், நிதி ஆகியவற்றை முன்னைவிட கூடுதலாக பகிர்ந்து கொள்வேன். அது என் தனிப்பட்ட உரிமையிலிருந்தும் விடுதலையிலிருந்தும் இருக்குமே அன்றி, இந்த இல்லாத கூட்டு வாழ்க்கை, இல்லாத சமூக வாழ்க்கை இருப்பதாக கருதி கொண்டு பல கயிறுகளை காலில் சுற்றி கொண்டு அலைந்த நிலை இனி எனக்கு இருக்காது. நான் முன்னைவிட விடுதலையாக என்னுடைய வாழ்க்கையை ஒரு யாவருக்குமான வாழ்க்கையாக வாழ்வதற்கு இறைவன் அருளிய சூழல் இது
என்றுதான் நான் இதனை கொள்கிறேன். ஆகவே அரவணைக்கும் பாங்கும் கற்பிக்கும் பாங்கும் இன்னும் விரைவாகவும் ஆழமாகவும் இருக்கும். இந்த இந்த செவியை துவங்கும் பொழுது ஒரு கலக்கம் இருந்தது. அது இந்த இந்த விளக்கத்தில் அது அது இல்லை. தனிப்பட்ட முறையில் எனக்கு அரவணைப்பு அது மாறாது. அதை அதனை தாண்டி இன்னும் நீங்கள் விடுதலையாக உணர்வதும் இன்னும் நிறைய 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 எண்ணிக்கையில் மக்கள் இந்த கருத்துக்களை உள்வாங்கி உங்கள் அருகில் வரும் பொழுது நேரடியாக நீங்களே உறவாடுவதற்கு ஒரு வாய்ப்பும் இருப்பதாக நான் இதில் புரிந்து கொள்கிறேன். ஒரு கட்டமைப்பு என்று வரும் பொழுது அதில் அதில் பல பல தடைகள் இருக்கின்றன. அந்த உறவாடுதலிலே பல தடைகள் இருக்கின்றன. அது இல்லாதது உங்களுக்கு மட்டும் ஒரு விடுதலை என்ற அளவில் மட்டுமல்லாமல் வருவோருக்கும் ஒரு ஒரு நேரடி அரவணைப்பு இன்னும் நெருக்கமான உறவாடல் ஆகியவை கிடைக்கும் என்று புரிந்து கொள்ளும் பொழுது அந்த கலக்கம் இல்லை, கூடுதலாக மகிழ்ச்சி தான் இருக்கிறது. ஆமா, அதுதான், அதாவது விடுதலை தானே வாழ்க்கை. மற்றவர்களுக்கு எப்படியோ அது எனக்கு தேவையில்லாதது தெரிய எனக்கு தேவையே இல்லாதது. எனக்கு என்னுடைய விடுதலை தான் என் வாழ்க்கை. அந்த விடுதலையிலிருந்து தான் இந்த கருத்துகள் வெளிப்படுகின்றன. அதற்கு எதிராக எது இருந்தாலும் அதனை தூக்கி வீசுவதற்கும் அதனை பொசுக்குவதற்கும் நான் தயங்குவதில்லை. பொசுக்குவதா அந்த கருத்தை பொசுக்குவதற்கு நான் எந்த காலத்திலும் தயங்கியதில்லை. அது இப்பொழுதெல்லாம் எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து சிறிதளவு கூட வராது. வாழ்க்கை பலவற்றை பெறுவதற்கானது என்று மக்கள் இருக்கிறார்கள். நான் எவற்றையெல்லாம் விரும்பினனோ அவற்றை எல்லாமே பெற்றுவிட்டேன். இனி இறைவன் எதனை வழங்குகிறானோ அதனை கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. அவன் எதனை மறுக்கிறானோ அதனை விலகுவது வாழ்க்கை என்ற இடத்தில் இருக்கிறேன். இறைவன் வழியாக பெற்ற கருத்துகள் அவன் வழியாக அவன் அருளி மக்கள் வழியாக கிடைக்கும் பொருள் நிதி ஆகியவை எவற்றுக்கானவை? அன்பு செலுத்துவதற்கானவை. அன்பு என்ற சொல்லே இங்கு புரிந்து கொள்ளப்படுவதில்லை. அவரவருக்கும் அவரவருடைய எல்லைகள் இருக்கின்றன. எல்லைகளை கடந்துதான் அன்பு செலுத்த முடியும். ஆனால் யாருமே தன்னுடைய தனிப்பட்ட நோக்கங்கள் என்ற எல்லைகளை கூட கடப்பதில்லை. அது எது வருத்தம் தருவது என்றால், தேவைகளுக்காக ஒரு உறவு போன்ற ஒன்றை ஏற்படுத்தி கொள்வதும், அந்த தேவை முடிவடைந்தால் வேறு முகம் காட்டுவதும். சமூகமெங்கும் இருக்கிறது, அது என்னிடம் இருக்கக்கூடாது. என்னை நோக்கி அது இருக்கக்கூடாது. என்னை நோக்கியும் என்னோடு பயணிப்பவர்களை நோக்கியும் அது தொடர்ந்து ஒரு இடையூறாக இருக்கிறது. அதனை எவ்வளவு விளக்கியும் யாரும் விளங்கி கொள்ளவில்லை. விளங்கி கொள்ள மறுக்கிறார்கள். அறியாமை கிடையாது. இது யாருமே ஒருவர் கூட அறியாமையிலிருந்து எதனையும் செய்வதில்லை. அவர்களுடைய ஏதோ சில தேவைகளுக்காக நாம் தேவைப்படுகிறோம், அவ்வளவுதான். அந்த தேவைகளை யாரோ ஒருவராக இருந்து கூட நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதற்கு நெருக்கம் என்ற ஒரு போர்வை தேவையில்லை. அது உறவு கூட்டு வாழ்க்கை என்ற போர்வையெல்லாம் தேவையில்லை. யாரோ ஒருவர் எத்தனையோ பேர் வருகிறார்கள், சந்திக்கிறார்கள், அழுகிறார்கள், தனிப்பட்ட பல விவரங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களெல்லாம் என்ன உறவு என்று கருதியா அவர்களுக்கான வழிகாட்டல்களையோ இல்லை சில அரவணைப்புகளையோ செய்கிறோம். அப்படி இருந்துகிட்டு போகும், அப்படித்தான் இனி இருக்க முடியும். யாராக இருந்தாலும் யாரோ ஒருவராக வரலாம், இது இப்படி ஒன்று தேவை என்று கூறலாம். எந்த தேவைக்காகவும் யாரிடமும் நான் போய் நின்றதில்லை, நிற்கப் போவதில்லை, இனியும் நிற்கப் போவதில்லை. ஒரு உறவு என்றால் உரிமையுடன் நாம் சில கோரிக்கைகளை வைப்போம். இயன்றால் செய்வார்கள், இயலவில்லை என்றால் மறுப்பார்கள். இரண்டுமே உரிமைதான். அப்படி இதுவரை இருந்திருக்கிறேன், இனி இன்னும் விடுதலையுடன் அப்படி இருப்பேன். சரவணனிடம் எனக்கு ஒன்று வேண்டும் என்றால் உரிமையுடன் கேட்பேன். அவரால் இயன்றால் செய்வார், இயலவில்லை என்றால் மறுப்பார். இந்த இரண்டும் எனக்கு ஒன்று தான். அப்படித்தான் இதுவரை நாம் இருந்திருக்கிறோம். அப்படித்தான்
ஒவ்வொருவரிடமும் நான் இருந்திருக்கிறேன். அப்படிதான் இனி என்னிடம் யாரும் இருக்க முடியும். இது இதனால் வரை பல சங்கிலிகளை இழுத்து கொண்டு சென்றதற்கு அடிப்படையே ஒரு கூட்டு வாழ்க்கை என்ற ஒரு முன்னெடுப்பு இருக்கிறது, சிலவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த முன்னெடுப்பே பொருத்தமற்றது என்று விளங்கிய பிறகு எதனையுமே பொறுத்து கொள்ள வேண்டியதில்லை. ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும்? ஒரு மாற்றம் நிகழும் என்றால் பொறுமையுடன் இருக்கலாம், மாறவே போவதில்லை என்று தெரிந்த பிறகு பொறுமையுடன் இருப்பது என்பது ஒரு அது ஒரு ஏமாளித்தனம். அது அதிலிருந்து விடுபட்ட நிம்மதியான மனநிலை தான் இப்பொழுது இருக்கிறது. அவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது இந்த அறிவிப்பு வெளியிடும் பொழுது. இந்த விடுதலை உணர்வு நிலைக்க வேண்டும் என்றுதான் நான் வேண்டுகிறேன், இறைவனை வேண்டுகிறேன். இதுவரை இந்த உரையாடலில் தனது தனிப்பட்ட முடிவு குறித்து, நிலை குறித்து, முடிவு என்று கூட அதை கூறக்கூடாது, நிலை குறித்து ஆசான் அவர்கள் தெளிவாக அறிவிக்கவும் செய்தார், அதற்கான விளக்கமும் கொடுத்தார். செம்மை என்ற கருத்தியல், ஆசான் வழங்கும், தொடர்ந்து வழங்கும் கருத்தியலும் கற்பித்தலும் அரவணைப்பும் தொடரும். அதேவேளை இந்த கருத்துக்களை பின்பற்றுவோர் தம்மை ஒரு சமூகமாக கருதி கொண்டு உறவாடுதலில் அல்லது கூட்டு வாழ்க்கை என்ற நோக்கத்துடன் உறவாடுதலில் தனது கருத்துக்களோ அல்லது வழிகாட்டுதலோ, குறிப்பாக ஊடாட்டமோ இருக்காது என்று தெரிவு செய்திருக்கிறார். இது ஒரு தன்னிலை விளக்கமாக மட்டும் கேட்போருக்கு புரியாது. அதற்கும் கூடுதலாக தன் விடுதலை குறித்து பல வருடங்களாக ஒரு சமூகத்தை வழிநடத்துபவர் தனக்கான விடுதலையை அறிவித்து ஒரு வழிகாட்டியாக, முன்னோடியாக இந்த கருத்தியலை பின்பற்றுவோருக்கு விளங்குகிறார் என்றுதான் புரியும். அந்த வகையில் செம்மையின் கருத்துக்களும் கற்பித்தலும் அரவணைப்பும் ஆசான் கூறியது போல முன்னை விட வேகமாக, இன்னும் செறிவுடன் நடைபெற அமையப்பெறருள் நிறைவதாக. நம்முடன் இந்த விளக்கத்தை பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து வழிகாட்டும் ஆசான் அவர்களுக்கு நன்றி. நன்றி சரவணன். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் அம்மையப்பெறருள் நிறைவதாக.